இருக்கக்கூடிய அனிமல்லையே ரொம்ப ஆபத்தானது இந்த அனிமல் தான். பிரீடேட்டர்ஸ்லயே மேக்சிமம் அனிமல் ஹண்டிங்னா அது இதுதான். மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கோ அதே போல மனிதர்களால இந்த உயிரினங்களுக்கு ஆபத்து இருக்கு. கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பேன், Crocodile. பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது சீட்டாவிஸ் Crocodile. சீட்டா ரொம்ப ஆபத்தானவே ஒரு மிருகம்னு சொல்லலாம். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. சீட்டாவுக்கு தாகம் எடுத்ததுனால அங்க இருக்கக்கூடிய ஓடையில தண்ணி குடிக்க வந்திருக்கு. அங்க ஏதோ அச்சுறுத்தல் இருக்கிறத அது உணருது. யோசிக்கிறதுக்குள்ள Crocodile-ஓட அட்டாக் நடந்துருச்சு. சீட்டா Crocodile-ஓட ரொம்ப போராடிய பாக்குது, ஆனாலும் முடியல. சீட்டாவோட மிகப்பெரிய உயிரினம் Crocodile. இதுகிட்ட தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. தரையில வேணா சீட்டா வலிமையான விலங்கா இருக்கலாம், ஆனா நீரை பொறுத்தல உள்ள Crocodile தாங்க. மற்றொரு சீட்டா என்ன செய்யும் தெரியாம தடுமாறி போய் நின்னுச்சுங்க. நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு ஆம்பிபியன்ஸ் சொல்றாங்க. ஃபேமிலி Crocodile-ஏ அல்லது குவியர்னு சொல்றாங்க. ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜீப்ரா. ஜீப்ரா உணவுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுறது வழக்கமான ஒரு விஷயம். எப்பொழுதும் போல 500க்கும் மேற்பட்ட வரி குதிரைகள் ஒரே டீமா சேர்ந்து இறை தேட போனிச்சு. அப்படி ஒரு நாள் ஆற்றை கடந்து போகும்போது அங்க Crocodile பதுங்கி இருக்கிறத இது கவனிக்கல. Crocodile கொஞ்சம் கொஞ்சமா நவந்து ஜீப்ராவை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான நேரம் வரும் வரை அந்த Crocodile அங்கேயே காத்திருந்துச்சு. Crocodile எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு குட்டி ஜீப்ரா தானாவே போய் மாட்டிக்கிருச்சு. ஜீப்ராவை பொறுத்தவரையில இது சண்டை போடாது, ஆனாலும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது ரொம்பவே போராடிச்சு. அது போராடி முடிக்கிறதுக்குள்ள மற்ற Crocodile-உம் சேர்ந்துருச்சு. என்ன நண்பா பாவம்னு யோசிக்கிறீங்களா? இதாங்க ஈகோ சிஸ்டம், வேற வழி இல்ல. எத்துல உள்ள சிஸ்டமே ஃபுட்டு அப்படிதாங்க. ஊர்வன இனத்திலேயே அதிகமா வேட்டையாடக்கூடியது இந்த Crocodile. ஒரு வருஷத்துக்கு மனிதர்களை 200-500 பேரை கொல்லுமா. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் இது வாழ்க்கை இடத்துல இருக்கக்கூடியது ஹைனாவிஸ் Crocodile. சிறுத்தை புலி ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்குன்னு சொல்லலாம். இந்த அனிமல் டீமா சேர்ந்து தான் வேட்டையாடும், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து தனியா ஒரு உயிரினத்தை வேட்டையாடி இருக்கு. அப்படி வேட்டையாடின உயிரினத்தை அதால சாப்பிட முடியல, என்ன காரணம்னு நீங்களே பாருங்க. என்ன நண்பா உங்கள்ட்ட ஒருத்தர் உணவு வேணுமா உயிர் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? அதாங்க இது யோசிச்சிருக்கு. ஆனா நம்மள ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு சோறு தான் எப்பவுமே முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன நண்பா கரெக்ட் தானே? முதலைகள்லயே மனிதர்கள் அல்லது விலங்குகளை தாக்காத முதலை வகைகளை சாணாகா அப்படின்னு சொல்றாங்க. முதலைகள் தான் நல்ல படிநிலை வளர்ச்சி அடைந்த உயிர்கள்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது வளரோவிஸ் Crocodile. இந்த வளரன் சொல்லக்கூடிய கங்காருக்கள் ஆஸ்திரேலியாவுல அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்களை போல நடக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த கங்காருக்களோட கைகள் மனிதர்களை விட வலிமையா இருக்குமா? ரொம்ப தாகம் இருந்ததுனால நீரை குடிக்க போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா முதலைகிட்ட மாட்டிக்கிருச்சு. ஆனா மனிதர்களை பொறுத்தளவுல மனிதர்கள்னாலதான் முதலைக்கு ஆபத்து. நிறைய நாடுகள்ல முதலைகளை வேட்டையாடி சாப்பிடுறாங்களா? ஆனா முதலைகளுக்கு சுவை தெரியாதுன்னு சொல்றாங்க. மத்த உயிர்களை போல இல்லாம இந்த உயிர்களுக்கு மட்டும்தான் 4 இதய அறைகள் இருக்காமா. நீந்தும் போது நீந்துறதுக்கு ஏதுவா அதோட கால்களை மடக்கி வச்சு. 6வது இடத்துல இருக்கக்கூடியது அசைல்விஸ் Crocodile. இது மான் வகையில ரொம்பவே அழகானதுன்னு சொல்றாங்க. இதோட கொம்புல கிளைகள் இருக்காதான்.
இதுவும் உணவுக்காக கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுமா. எல்லா மான்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு குட்டி மான் மட்டும் ஆத்த கிராஸ் பண்ணி போனுச்சான். அங்க குரோக்கோடைல் இருக்கிறத உணர்ந்த தாய்மான் வேகமா ஓடி வந்து தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட குட்டியை காப்பாத்துச்சான். இந்த ஒரு செயலை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலையும் ஈடுகட்டவே முடியாதுங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்துல ஒரு ஃபீல் வந்துட்டு தான் போகும். ஃபீல் வந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லா மான்களும் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை கவனிச்சுக்கிட்டு பதுங்கி இருந்த இன்னொரு குரோக்கோடைலும் ரொம்ப வேகமா ஓடி வந்து இன்னொரு மான வேட்டையாடுச்சு. நாக்கு கிடையாதான், அப்ப டேஸ்ட் தெரியாது. டேஸ்ட் தெரியாம இருக்கும் போதே எப்படின்னா, அப்ப டேஸ்ட் தெரிஞ்சா வேற என்ன சங்குதான். பெரிய உயிரினம் இல்ல, கூட்டத்தில இருந்து ஒரு டாக் மட்டும் குரோக்கடைல் இழுத்து போச்சு. ஆனா என்ன செய்யறது தெரியாம மத்த டாக்லாம் பயந்து போய் நின்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த டாக் குரோக்கடைல் போராடி பாக்குது. குரோக்கடைல் இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரண சொல்றாங்க. வேற எந்த உயிரையும் வேட்டையாட முடியாத சூழல் இருந்ததுனால தன்னோட பசியை போக்குகிறதுக்காக டர்ட்டிலை கூட அது விட்டு வைக்கல. டர்ட்டிலோட ஷெல் ரொம்பவே ஹார்டானது. அதையே இது உடைச்சி சாப்பிடுதுன்னா அதோட பற்கள் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது பெலிகான்விஸ் குரோக்கடைல். பெலிகான் பறவைகள் இருக்கக்கூடிய பிரீடர்ஸ்லயே ரொம்ப அழகான உயிரினம்னு இதை சொல்றாங்க. இதோட மூக்கு மீன்களை வேட்டையாடுறதுக்குன்னே ரொம்ப நீளமா இருக்குமா. பெரிய அளவிலான மீன்களை கூட இது எளிமையா உயிரோட முழுங்கிருமா. அங்க பசியில இருந்த குரோக்கடைலுக்கு எந்த ஒரு உயிரினமும் சேர்க்கல. அந்த குரோக்கடைல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து பெலிகான் கூட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. பதுங்கியிருந்த குரோக்கடைல் கூட்டத்துல பூந்து நிறைய பெலிகான்களை வேட்டையாடிருச்சு. அதை பார்த்த மற்ற பெலிகான்கள் அந்த இடத்துல இருந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வைல்ட் பீஸ்ட் விஸ் குரோக்கடைல். வைல்ட் பீஸ்ட் இது கென்யா போன்ற நாடுகளில் அதிகமாக வாழ்றதுன்னு சொல்கிறாங்க. 1000 மேற்பட்ட வைல்ட் பீஸ்ட்கள் ஒரே இடத்துலேருந்து உணவு தேடுமா. உணவுக்காக ரிவரை கிராஸ் பண்ணி போகும்போது தற்செயலாக ஒரு யங் வைல்ட் பீஸ்ட் பாறைகளில் மாட்டிக்கிருச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு குரோக்கடைல் அந்த நேரம் பார்த்து சரியாக வந்துருச்சு. என்னங்க அந்த வைல்ட் பீஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கும்? இல்லைங்க, அந்த குரோக்கடைல் ரொம்ப பசியில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாவங்க, அந்த வைல்ட் பீஸ்டோட லைஃப் அவ்வளோதான் நினைக்கிறேன். குரோக்கடைல் அதிகபட்சமாக 8 வளரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்து தான் இவ்வளவு நீளம் இருக்குறது உண்மைதானு தோணுது. எது எப்படி இருந்தா என்னங்க, குரோக்கடைலுக்கு உணவு கிடைச்சிருச்சு. பிளஸ்ல நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது லயன். லயன் வேட்டையாடி சாப்பிடுறதுல பலே கில்லாடிங்க. இங்க 2 லயன் தனக்கு கிடைச்ச உணவுல எந்த பகுதியை சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தெரியாம குரோக்கடைல் எப்ப சிங்கத்தை அட்டாக் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கு. அங்க பதுங்கியிருந்த குரோக்கடைல் அன்எக்ஸ்பெக்டடா 2 அட்டாக் பண்ணிருச்சு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்த ஆபத்துன்னு அந்த லயனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்த விட்டு அது போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் அதே சிங்கம் ஆத்த கிராஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதே பகுதியில் குரோக்கடைலும் சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு காத்துட்டு இருக்கு. வேகமாக வந்த குரோக்கடைல் சிங்கத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சு அந்த லயன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துருச்சு. வேற எந்த ஒரு உயிரினமும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதனால தான் இந்த உயிரினத்தை கிங்குன்னு சொல்கிறாங்க. தண்ணிலையும் சரி தரையிலையும் சரி லயன் கிங் தான். பார்த்து வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன்.